ஒவ்வொரு காலகட்டத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப கேமராவின் வடிவம் 5D, 6D, 7D என மாறிக்கொண்டே இருக்கின்றது. கேமராக்கள் மாறினாலும் அவற்றில் கிடைக்கப்பெற்ற நிலப்படங்கள் அழகும் நேர்த்தியும் மிக்க வியப்பூட்டும் பொக்கிஷங்கள். இந்த ஆச்சரியத்தை பல மடங்கு உயர்த்தி காட்டுகிறது பழங்கால கேமராக்களின் அருங்காட்சியகம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது கேமரா அருங்காட்சியகம். 1870களில் தொடங்கி தற்போதுள்ள கேமராக்கள் வரை அனைத்தும் இங்கே பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இரண்டாம் உலகப் போரில் பல நாடுகள் போரின் தன்மையை காட்சிப்படுத்த தாங்கள் கொண்டு செல்லும் போர் விமானங்களில் கேமராக்களையும் இணைத்தன. குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகள் அதிகப்படியான கேமராக்களை பயன்படுத்தியுள்ளனர். அந்த கேமராக்கள் படம்பிடித்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது இணையதளங்களில் பார்த்து வருகிறோம். தற்போதைய திரைப்படங்களை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மொபைல் போனிலேயே படமெடுக்கும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. ஆனால் 1935களில் பயன்படுத்திய திரைப்பட கேமராக்களை தூக்கிச் செல்லவே 10 நபர்கள் தேவைப்படுவார்கள். அத்தனை பெரிய கேமராக்கள் தொடங்கி கண்ணுக்கே தெரியாத ஸ்பை கேமராக்கள் வரை இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய புகைப்பட கலைஞர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் நிச்சயம் ஒரு பாடசாலையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ரோட் சைடில் அப்போ வந்து 200 ரூபீஸ்க்கு ரெண்டு வாங்கினோம். அதை உடஞ்சி போன கண்டிஷன், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அதை வாங்கிட்டு அந்த அதை டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே என்ன மெக்கானிக்ஸ் இருக்குது, எப்படி அந்த லென்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அண்ட் ஸ்லோலி அங்கங்கே ஸ்டார்ட் பிக்கிங் அப் ஒரு ரெண்டு கேமரா பிக் பண்ணி. ஆனால் இன்றைக்கி வந்து 2000 கேமராஸ் கிட்டே இருக்குது. திஸ் இஸ் அமங் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. அண்ட் இந்த மாதிரி மியூசியம் வந்து ஏஷியாலேயே 4 மியூசியம் கிட்டே தான் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்காக பண்ண மியூசியம். பல நாடுகளில் பயன்படுத்திய 2000-க்கும் மேற்பட்ட அரிய வகை கேமராக்களை பார்ப்பதில் பெரும் ஆச்சரியமாக உள்ளதாகவும், தற்போதுள்ள நவீன மாற்றங்களைப் போல கேமராக்களும் காலத்திற்கேற்ப மாறிவிட்டதாக கூறுகிறார்கள் பார்வையாளர்கள். 2000+ கேமராஸ் இருக்குன்னு பிரமிப்பாக இருந்தது. ஆக்சுவலாக பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அது அவ்வளோ கேமராஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா வச்சுருக்காங்க, எல்லா ஜென்ரேஷன் யூஸ் பண்ண கேமரா. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். வார்த்தைகளின் தொகுப்பாக இருந்த வரலாற்று கதைகளை விட அவற்றை கண்முன்னே கொண்டு வந்த கேமராக்களின் வரலாறு சற்று வியக்கத்தக்க ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. புகைப்பட கலைஞர்களை கவர்ந்து இழுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மியூசியத்தில் 2ம் உலகப் போர் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கேமராக்கள் கூட காணப்படுது. குறிப்பாக என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த கேமரா ரஷ்யாவினுடைய போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபர் வைத்திருந்த கேமரா. இந்த கேமராவை பொறுத்தளவுக்கு எதிரி நாட்டுடைய சோல்ஜர் நம்மளை தாக்க வரும்பொழுது அவங்கள நம்ம தாக்குவதை போல ஒரு புகைப்படத்தை எடுக்க முடியும். ஸோ இதுக்காக பயன்படுத்தப்பட்டு தான் இந்த கேமரா. இதே போல் பல கேமராக்கள் இந்த மியூசியத்தில் இருப்பதனால புகைப்பட கலைஞர்கள் மேலும் இங்கே வந்து வருவதற்கு ஆர்வம் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18, தமிழ்நாடு.